வணக்கம். இது பரதி உலகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் வரிசை யுகம் உருவானால் அனுரவே பொறுப்பு, ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. ஊழல் குற்றச்சாட்டிற்குள்ளான எவரையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பொதுஜன பெருமுன அதிரடி அறிவிப்பு. காணொலி எடுப்பதற்கு தடையாக இருந்த 18 மாத குழந்தையை கொன்ற தாய் கைது. நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடையுத்தரவு வெளியான முக்கிய அறிவிப்பு. இளம் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு, கித்தோல் கலையில் சம்பவம். புதிய பாதுகாப்பு செயலாளரின் வாகனம் விபத்து. ரணில் வழங்கிய பொறுப்பை அனுர நிறைவேற்றுவார், வஜிராபேவர்த்தன நம்பிக்கை. பொது தேர்தல் தொடர்பில் மொட்டுக்கட்சி வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. மட்டக்களப்பில் வீடொன்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண் கொலையா. தமிழர் தாயகத்தில் பெண்ணாசிரியரின் அநாகரிக செயல், மாணவன் வைத்தியசாலையில். இனி தொடர்வென விரிவான செய்திகள். பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முக்கிய பொறுப்பேன ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் 42% அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்துள்ளனர். அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கினார். அவர் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய சங்கங்களுக்கிடையில் இடம்பெறும் உலகில் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி வங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவித்தார். அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அப்படியானால் அந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கை மக்கள் பொறுப்படுத்திருக்கும் அந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது என தெரிவித்துள்ளார். மேலும் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும். அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டிற்குள்ளான எவரையும் மீண்டும் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அறிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தயாராகி வருகின்றது. அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சி எவ்வாறு திட்டமிட்டுள்ளது என்பது தொடர்பில் நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவில் இணைந்து கொள்வார்களா என்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஊழல் குற்றச்சாட்டிற்குள்ளான இவரையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கட்சியினக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியிலிருந்து விலகிய பலர் மீண்டும் கட்சியில் இணையுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கண்டி பிரதேசத்தில் 21 வயதுடைய தாயொருவர் தனது குழந்தையை ரத்தம் தோய்ந்த நிலையில் மூச்சு திணறி கொன்றுள்ளார். காணொலி மற்றும் புகைப்படம் எடுத்து 3 மணித்தியாலங்களின் பின்னர் குழந்தையின் சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கலகா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மொபைல் போன் கலகா ஹஸ்துரிலேன் பிரதேசத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த குலத்துங்க முதியன் சேலவைச் சேர்ந்த லிதுமி ஹேன்சா என்ற தனது 18 மாத குழந்தையை தாய் இவ்வாறு கொன்றுள்ளார். குலத்துங்க முடிய செலவை மணந்த 21 வயதுடைய வரத வீரன் லக்ஸிகா என்ற பெண் ஹொரணி பிரதேசத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் இசுறு இமேசாக கடுமையாற்றி வருவதாகவும்,
இருவருக்கும் இடையில் அவ்வப்போது சண்டைகள் ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் கழக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரிடம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஹொரணையிலிருந்து இசுரையும் சில்லத்திற்கு வந்த தாம் நேற்று மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறியதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த தாய் எப்போதும் மொபைல் போனை பார்க்கும் பழக்கத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இரவு 7 மணியளவில் குழந்தையின் அழுகுரல் காரணமாக குழந்தையை தூக்கிச் சென்ற தாய் குழந்தையின் வாய் மற்றும் மூக்கை மூச்சுவிட முடியாமல் நீண்ட நேரம் அழுத்தி குழந்தையை தரையில் இறக்கியதாக போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தையை அடித்து தரையில் வீசியதாக முதலில் தெரிவித்துள்ளார். ஆனால் கீழே விழுந்த குழந்தை மீண்டும் எழுந்து சில அடிகள் நடந்து அறையின் கதவருகே விழுந்து உயிரிழந்தது. இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவே இதனை தெரிவித்தார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் காணப்படுகின்றன. இந்நிலையிலே அமைதியாக செயற்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் கிதுர்களை பிரதேசத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக கித்துள்கள போலீசார் தெரிவித்துள்ளனர். கேகாலை கித்துள்கள இங்கிரியாவத்தி பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய இளம் தந்தையொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இவருக்கு எதிராக நீதிமன்றில் பல வழக்குகள் விசாரணையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் புதிய பாதுகாப்பு செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட டிபெண்டர் வகை ஜீப் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. நாடாளுமன்ற வீதியில் ஜெயந்திபுர பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இன்று அதிகாலை வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து நடந்தபோது பாதுகாப்பு செயலாளர் HSS துயகொந்தா அந்த காரில் இல்லை என்று வெலிக்கடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு செயலாளரை அமைச்சிலிருந்து அழைத்து வருவதற்காக பொழுதுவ நோக்கி சென்றபோது பிரதான நுழைவாயிலின் இடது பக்கமாக உள்ள நாடாளுமன்ற பிரதான நுழைவாயில் சதுப்பு நிலத்தில் வீழ்ந்ததில் அந்த விபத்து ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் புதிய பாதுகாப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் மீட்டு தற்போது அந்த பொறுப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கையளித்திருக்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபேவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அந்த பொறுப்பை நிறைவேற்றுவார் என நாங்கள் நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலின் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டு மக்கள் வாக்களித்திருந்தனர். அவர்களுக்கு எமது கட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று நாட்டில் 42% அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு காட்டியிருக்கும் பொறுப்பை அல்லது அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். குறிப்பாக கூறப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். மேலும் இலங்கையின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தது. இதன்போது இலங்கையை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்கவே ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதற்காக இலங்கை மக்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். மேலும் ரணில் விக்ரமசிங்க நாட்டை முன்னேற்றுவதற்கு முன்னெடுத்து சென்ற வேலைத்திட்டம் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி ஆசிய சங்கங்களுக்கிடையில் இடம்பெறும் உலகில் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடியுள்ளார். பொது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தனித்து போட்டியிடவுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்களின் நிலைப்பாடு வாக்குகளினூடாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் நாம் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை.
எனினும் பொது தேர்தலில் நாம் தனித்து போட்டியிடவுள்ளோம், எந்த வகையிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயற்பட போவதில்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்கி தேர்தல் முறையை மாற்றியமைக்க தேசிய மக்கள் சக்தி முன்வந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முழு ஆதரவையும் வழங்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேலும் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன சார்பில் களமிறங்கிய நாமல் ராஜபக்ஷ 342,781 வாக்குகளை பெற்று படுதோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கழுதாவளி 4 பாலர் பாடசாலை வீதியில் உள்ள வீடொன்றிலிருந்து குடும்ப பெண்ணொருவர் சடலமாக செவ்வாய்க்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு மீட்கப்பட்டவர் 44 சசிகுமார் கௌரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த வீட்டில் கணவன் மனைவி இருவரும் வசித்து வந்துள்ளனர். எனினும் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே தகராறுகள் இடம்பெற்று வருவதாக அயலவர்கள் தெரிவித்தனர். குறித்த குடும்ப பெண் தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வருகின்றார். சம்பவத்தினமான செவ்வாய்க்கிழமை தனது மகள் வேலைக்கு சென்றுள்ளார் என நினைத்து கொண்டு அவரது தாயார் உயிரிழந்த மகளின் தொலைபேசிக்கு பல தடவை அலைப்படுத்துள்ளார். எனினும் அவரது தொலைபேசி இயங்கவில்லை. உயிரிழந்த பெண்ணின் சகோதரன் தனது அக்காவின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் அக்காவின் செருப்பு வீட்டின் முன்னால் கிடந்துள்ளது. சந்தேகம் கொண்ட சகோதரன் களுவாஞ்சிக்குடி காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்ததற்கு இணங்க வீட்டின் கதவை உடைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது படுக்கையிலே ரத்தம் தோய்ந்த நிலையில் சகோதரி இறந்த நிலையில் கிடந்ததை சகோதரன் பார்த்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர், மட்டக்களப்பு குற்ற தடுப்பு பிரிவினர், கைரேகை தடயவியல் பிரிவினர் உள்ளிட்ட பலரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வவுனியாவில் 14 மாணவன் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்து பயிலுனர் ஆசிரியர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலையொன்றில் கட்டுரு பயிலுனராக பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 மாணவன் ஒருவருக்கு குறித்த பயிலுனர் பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோரால் சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா காவல் நிலையம் என்பவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாட்டை அடுத்து குறித்த மாணவனிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயிலுனர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனா்.